பத்மஸ்ரீ ஆன்மீக சேவா பக்தர்களுக்கெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தை வேண்டுகிறோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ விஷ்ணவே. எம்பெருமானுடைய திவ்ய கட்டாட்சத்தால் இந்த சுபமான கன்னியா மாசத்தில் சுதர்சன ஹோமம் இந்த சுப தினத்தில் அனுராதா நட்சத்திரத்தில் ஏற்பாடாகி இருக்கிறது. இந்த அனுஷம் மித்ரனுடைய தேவ மித்ரன்தான் தேவத்தை அனுஷ நட்சத்திரம். மித்ரன் என்றால் சூரியனுக்கு பெயர். அப்படி அந்த மித்ரனான சூரியநாராயணனை குறித்து இந்த மந்திரங்கள் எல்லாம் மிக விசேஷமாகவே நித்தியமே காலை சந்தியா வந்தனத்தில் உபஸ்தானத்தில் மித்ரனான சூரியநாராயணனை பிரார்த்தித்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்தனனும் சொல்லுகின்ற, இந்த தேசம் முழுக்க இருக்கின்ற அனைவரும் சொல்லுகின்ற இந்த மித்ர உபஸ்தான மந்திரங்கள், அதிலேயே லோகக்ஷேமத்தை கோருகின்ற மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படியாக என்றுமே எல்லோருடைய க்ஷேமத்தையும் கோருகின்ற அந்தனன் எல்லோருக்கும் கேலிக்கு ஆளாவதில் வியப்பில்லை. ஏனென்றால் நல்லவன் என்றாலே எல்லோரும் இளநாமமாக பார்க்கும் காலம் என்பதால் நல்லவர்க்கெல்லாம் நல்லவன் என்று அறியப்படுகின்ற பொதுவான அந்தனனை பார்த்தாலே எல்லோருக்கும் கேலியும் கிண்டலும் சுலபமாக உண்டாகிறது. கிழக்கே தெரியாதவன் என்பதனால் சுலபமாக திட்டம் வாங்குகிறான், சுலபமாக அனைவரும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகள், அப்படியும் நல்லவர்களெல்லாம் விரும்புகின்றதால் அந்தனன் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகத்திலே நல்லவர்கள் இருக்கும் வரை அந்தனன் நல்லா நன்றாக இருப்பான். அதனால் எல்லோருக்கும் நற்குணங்கள் நிறைய மேலோங்க வேண்டும், அந்தனனுக்கும் மேலோங்க வேண்டும். இதில் அண்ணாத் புருஷகா என்றபடி நாம் சாப்பிடுகின்ற ஆகாரமானது சாத்விகமான ஆகாரமாக இருந்தால் நமக்கு நற்குணங்கள் மேம்படும் என்பதற்காகவே பெரியோர்கள் எல்லாம் காரம் தித்திப்பு இவற்றையெல்லாம் குறைத்து மற்ற சுவைகளையெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு உண்டார்கள். அப்படியாக நாம் சாத்விகமான ஆகாரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உரம் பூச்சி மருந்து இவற்றிலெல்லாம் தானாகவே உப்பு காரம் ஜாஸ்தி. அதனாலே தான் நமக்கெல்லாம் பல சமயங்களிலே மதி விப்ரமம் பகுத்தறிவை இழந்து பலருக்கும் சிரமம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், நாமும் சிரமப்படுகிறோம். அவற்றையெல்லாம் குறைத்து கொண்டு நல்ல ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது சுலபமாக நமக்கு நற்குணங்கள் மேம்படுகின்றன. கேசரி பிரசாதம் செய்யும் பொழுது சுலபமாக கேசரி பவுடர் என்கின்ற ஒரு கெட்ட வஸ்துவை போட்டுவிடுகிறார். அதில் உப்பு ஜாஸ்தி, அது கஷ்டத்தை கொடுக்கிறது. அதனாலே நமக்கு குணங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே தலைகை செய்பவர்களாகட்டும் சாப்பிடுபவர்களாகட்டும் தேவை என்று சொல்பவர்களாகட்டும் எல்லோருமே கேசரி பவுடர் போன்றவற்றையெல்லாம் செயற்கை நிறமிகள் அனைத்தையும் அனைவரும் நிறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல இடங்களிலும் இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடக்கிறது. போதாது, மேன்மேலும் நாம் என்ன ஆகாரம் சாப்பிடுகிறோம் என்பதை எல்லாவற்றிலுமே யோசிக்க வேண்டும். ஜாங்கிரி ஜிலேபி போன்றவற்றையெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும். அதிகம் சாப்பிட்டால் சிரமம்தான். அதிலும் கலர் கூடவே கூடாது, வர்ணம் கூடவே கூடாது. எந்த ஒரு வஸ்துவிலும் கலர் கூடாது என்பதை நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். தலுகை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் மொத்தமாக கான்ட்ராக்ட் விடாமல் பொருட்களை நாம் கிட்ட இருந்து நல்லதாக வாங்கி கொடுத்தால் நமக்கு நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். அதனாலே மொத்தமாக பொதுவாகவே எல்லோரும் பொருட்களை வாங்கி கொடுத்து கல்யாணம் செய்ய வேண்டும், சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்று நாம் அறிந்து நாம் அதனை நன்றாக நல்லபடியாக நிம்மதியாக தைரியமாக சாப்பிட முடியும். நாம் சொல்லுகிறோம், சாப்பிடுவதற்கு தான் வாழ்கிறோம், வாழ்வதற்கு தான் சாப்பிடுகிறோம் என்று ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கின்றன. அதனாலே சாப்பாடு தான் முக்கியமா என்று கேட்டால் இல்லை என்று தான் பலரும் சொல்வார்கள். ஏனென்றால் எல்லோரும் முயற்சியிலும் திறமையிலும் தெய்வத்தினமும் நம்பிக்கை வைத்திருப்பதால் எல்லாம் சுவாமி பார்த்து கொள்வார் என்று நாம் விட்டுவிடுகிறோம். சுவாமி நம்மை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாமும் பார்த்து கொள்ள வேண்டும். பெருமாள் ஒரு உணவில் இருக்கின்ற தீய சக்திகளை எடுப்பாரே தவிர தீய வஸ்துக்களை அவர் எடுக்க மாட்டார். அதனாலே அதில் என்ன கலந்திருக்கிறதோ அது நமக்கு தான் நேரடியாக சேர்கிறது. அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு நாம் உபயோகப்படுத்துகிற பிரதி ஒரு வஸ்துவிலும் நல்ல விஷயங்களாக தேர்ந்தெடுத்து நல்லபடியாக உபயோகித்து சௌக்கியமாக இருக்க வேண்டும். எதற்கு சௌக்கியமாக இருக்க வேண்டும்? ஏன் இவ்வளவு தேக சௌக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இல்லை, தேகம் சௌக்கியமாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நாம் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் பல பேருக்கு நல்லது நிறைய செய்ய முடியும். ஸ்திரைரங்கே ஸ்துஷ்டவான் சஸ்தனூபிகி, ஸ்திரமான அங்கங்களோடு
எல்லா தேவதைகளையும் பித்திருக்களையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் நாம் வாழ்வித்து திருப்திப்படுத்த வேண்டும். எல்லா தெய்வங்களையும் போற்றி வாழ்த்து வணங்கி தெய்வங்கள் திருவடிகளை போற்று தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் திருவருளை பெற வேண்டும். ஆத்மா அங்காங்கன்யா தேவதா, எல்லா தெய்வங்களும் பெருமாள் திருமேனியில் இருப்பதனாலே பெருமாளை செய்வித்தாலே எல்லா தெய்வத்தையும் செய்வித்த பலன். எந்த தெய்வத்தை செய்வித்தாலும் பெருமாள் அவனுள்ளே இருக்கிறான் என்பதை அறிந்து செய்விப்பதாலும் பலன் உண்டாகிறது. அப்படியாக நாம் நல்லபடியாக செய்வித்து பெருமாள் திருவருளை பெற வேண்டும். மங்களானி பவந்து.